அன்றையர் கவுண்டர் கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அத நீங்க தான் விசாரிக்கணும். இங்க பாருங்க, இந்த டிரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. ஐயோ, நிக்க முடியலடா சாமி. அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாரா, இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்கறீங்களா, இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா? எவன்டா இந்த காரியத்தை சென்ற செத்த நாயத்தின் மாதிரி இருக்க முடியலையா? ஏறப்பா, உனக்கு தான் சொல்றேன், அவனுங்க அடகு வச்ச நிலத்துக்கு பணத்தை பைசல் பண்ணிட்டு திரும்ப கேக்குறானுங்க. பேசாம குடுத்துற வேண்டியதானே. நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறப்ப எங்க அண்ணன் சக்கரை கவுண்டர் எழுதி வாங்கினதாக்கும். நான் தான் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டேன். அது மாதிரி நீ எழுதி கொடுத்துற வேண்டியதானே. வீணா ஏழைங்க பாழைங்க வயித்துல அடிக்காதப்பா. இந்த பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு, அதான் நான் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னதான்னா, என் நிலத்தை எல்லாம் பிடிக்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சொல்லித்தான் நீங்க எல்லாரும் குடியிருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல. பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா? யாரா இந்த காரியத்தை செஞ்சது? நிக்க முடியலடா. இந்த பாருப்பா, தட்டை எங்களுக்கு தெரியும். என்னத்தான் தின்னீங்க? இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் ஏறு கட்டுவேன். இது ஒண்ணு சரிப்பட்டு வராது போல் இருக்கு. நாளைக்கு சர்வேற வர சொல்லுங்க, மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவோம். இந்த காரியத்தை எவன்டா செஞ்ச? ஆனா தர்த்தரம் புடிச்சவன உன் குழந்தைதான் இதை செஞ்சதா? நாத்தம் தாங்க முடியலடா. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா? ஏண்டா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷடா, பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா டேய் பாரதேசி நாய, இந்த பெட்ரோல் ஊத்தி கழுவுனாலும் போகாதரா. இந்த சட்டைய நீ ஏன் வச்சுக்க? பஞ்சாயத்து நாரி போச்சுடா. நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஒதுங்க போ சொன்ன. என்னது, கல்யாணம் மண்டமா இல்ல சாவு மண்டமா? அவன் என் தம்பி, இவளுக்கு தாய் மாமே. அவனுக்கு தான் இவ்வளவு கெட்டதா இருந்தது. வாய்க்கு பிளாஸ்டர் போட்டுவேன். இந்த தாய் மாம நாய் மாமன்ங்கறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. இந்த பாருங்க பிளாக் பிரதர், காதல்ங்கிறது தெய்வீகமானது, அதை எந்த கருப்பிட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது. நாங்க ரெண்டு பேரும் சண்டையில மீட் பண்ணோம். என் மனச அவ இழுக்க, அவ மனச நாய் இழுக்க, இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு. அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன். நீ வந்து ஊரை விட்டு வெளியில் ஓடி போயிரு. நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்புக்கு தாலி இட்டீங்கல்ல, என் வயிற்று சும்மா விடாது. பர்ணால வலிச்சு நக்கீர்றா. தம்பி வந்தது வந்துட்ட, பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு. ரெண்டு பேரும் கால விழுங்க. எங்க கால காட்டு பாக்கலாம்? இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத. தலை எது கால எதுன்னு தெரியாது. இந்த காண்டாமிரத்துக்கால நாங்க விழணுமா? நோ, என் சுயமரியாதை என்ன ஆகிறது? அம்மா, நீயாவது தாய் மாமன் கால விழுமா? ஏய், ஒரே அப்பா அப்பி போடு, அவன் கால விழுந்தினா அப்படியே நின்றுட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல். நல்லாருமா? நல்லாரு. இந்தா என்னுடைய சர்வ மொய்ப்பணம், இத வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாழுங்க. ஏய், அத குடி. பாருங்க சார், இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார். எங்கேயோ ஒரு வாரமா கரையா முத்துக்கட்டு உட்கார்ந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் சார். இத வச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா? இத வச்சிருந்தாலே வாழ முடியாது. இத வச்சுட்டு நீயே வாழு. கமான், லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன். முறமாமே நுறமாமே எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சியை சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன். கமான், எல்லாரும் வாங்க வாங்க.
என்னடா அது ஓ முறப்பணியா கட்டிக்கிட்டு உனவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான். கல்யாணம் மட்டும் தானே நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும்னு பாத்துறேன். என்னடி உப்பு இல்ல உரப்பு இல்ல? ஐயோ எனக்கு வச்சுதுங்க. ஓ நீங்க அப்படி வர்றீங்களா? உங்க கற்புத்தன்மையை காப்பாத்த உப்பு உரப்பு இல்லாம சாப்பாடு போட்டு என் மிரகதாபத்தை அடக்க பாக்குறீங்களா? அதுதான் நடக்காது. பரம்பரை ரத்தத்துல உள்ள தெனாவெட்டு. அக்கா அந்த ரசம் எடுங்க. குடுத்தலக்கார தங்கச்சி என்ன குடுக்க மாட்டேன்னு சொன்னாலாம் வந்த உடனே தான் தெரிஞ்சது வழக்கம் கட்ட குந்தானின்னு. யாருக்கா? உன் மருமகளா? என்னது காத்துப்பிடாதக்கா, எச்சக்கா எச்சக்கா. என்ன கடைசியா சொல்றேன், ஆடிவாசி கூட மறுகல்யாணம் பண்ண போறியா இல்லையா? நீ மட்டும் சரி, நீ போற வார்த்தை சொல்லு. மச்சானுக்கு இப்ப ஒரு பொண்ணு, அது எந்த கொம்ப ஓட்டு பொண்ணா இருக்கட்டும், தூக்கிட்டு வந்து தாலிக்கிட்ட வைக்கிறேன். இருடா, முதல்ல இவளுக்கு ஒரு வழி பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கும். என்னடா வழி பண்ண போறேன்? அதா செய்வா தா செய்வா, ஏற்கனவே செஞ்சிருக்கிய. எங்க அப்பனை உலக்கையால அடிச்சு கொலை பண்ண வளர்ச்சே நீ. பாவம், எங்க அப்ப என்ன உன்னையுமே அனுபவிக்காம போயிட்டான். ஏன்டா அதுக்கு போய் கவலைப்படுற? உன் முப்பாட்டனுக்கு பன்னெண்டு, உன் தாத்தனுக்கு எட்டு, உன் அப்பனுக்கு பதினஞ்சு. இப்படி கொடிகட்டி பறந்த குடும்பத்துல பிறந்த நீ ஏன்டா யோசிக்கிற? காப்பாத்துறேன் ஆத்தா, குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குது? அப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க பரம்பரையே தவிட்டு வியாபாரம் தானுங்க. எங்க ஐயன் பேரு கூட தவிட்டு ராமசாமி தானுங்க. எங்க அம்மா ஐயன் முதலர் கூட தவிட்டு முட்டையில தானுங்க நடந்தது. அவங்க கிடக்கிறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டேய் தவுட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா. நல்ல வேளை உங்க ஒப்பன் தவுட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். உலகாய வியாபாரம் பண்ணியிருந்தானா? முதலீடுல மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான். அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. தெல்லக்கிளி, அவ்வளவு அவசரமா? போங்க, வெக்கமா இருக்குதுங்க. சரி, இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது? தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா. டேய் இப்பதாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள அப்பாண்டானே எவனோ எனக்கு முன்னாடியே முதல்ல நடத்திட்டானா? அப்படி எல்லாம் இருக்காது. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு. நான் உனக்கு அப்பனாடா. என்னையும் அம்மா விட்டுட்டு உனக்கு எப்படிப்பா மனசு? ஐயோ ஐயோ, நான் மோசம் போயிட்டேன் அம்மா. நான் அம்மா நான் ஏமாந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு நடக்கல, எல்லாம் எனக்கு தெரியும். பாங்க, நீ ஒண்ணு நடக்க முடியாது. என்ன ஆத்தாட மகளே, என்ன பிட்பாக்கெட் ரேஞ்சு பேசுறீங்க? யாருக்கு தெரியும் என்ன புத்திரம் என்ன பாம்புக்கா? கை வராட்டியும் இந்த சிவகாமிக்காக வாடி. இல்ல நீ போ, எனக்குதான் கல்யாணம் ஆக போது இல்ல, வாடி. வள்ளி சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்க. எங்க தங்கச்சி போய் ஒளிஞ்சுக்க சொல்றீங்க? அங்க வர்றது யாருன்னு பாரு. யாரு? இப்போ அது உங்களுக்கு வரச்சத. ஏண்டா என்ற மாவும் வெயில்ல வரான் கொடையங்கடா? ஏ கொடையங்கடா, ஏ கொடையங்கடா, ஏய் கொடையங்கடா. என்ன கொடையங்கடானா? ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? கொடைய இருக்காம பண்ணிக்கலாம். தோப்பு கட்ட பசங்களா. எக்கா எச்சக்கா. வணக்கம், வாங்க வாங்க உட்காருங்க. வதர, இவர் என்ற மாப்பிள கவுண்டம்பாளையத்துல பெரிய பண்ண உன்ற மகளை பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. ஆயுசு முழுக்க உனக்கும் உன்ற மகளுக்கும் சோத்துக்கு பஞ்சமே இருக்காது. நீ என்ன சொல்ற? சக்கர கவுண்டர் பையன் தானே, ஏற்கனவே ஊருக்குள்ள பஞ்சாயத்து கல்யாணம்னு பேசிக்கிட்டாங்களே. அது கிடக்குதுங்க கலைங்க.
பங்காளி பசங்க பண்ண வேலைங்க வெட்டுவானுங்களா? என் பையனுக்கு 100 பண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? வாச குற்றசி மாரும் வீடு குற்றசி மாரும் ஒண்ணாயிடுங்களா? நீங்க சரியா விசாரிக்காம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு முதல் தரத்துக்கு 30 வச்சம் சொல்லுவா, நீங்க ரெண்டாம் தரம் கேட்டு வந்திருக்கீங்க. தப்பா நினைக்காதீங்க, போகலாம். பாத்தியார் மறுவாத தெரிஞ்சவர்னு இந்த மானம் கட்ட பையன் பேச்ச கேட்டு பொண்ணு கேட்க வந்தா? மறுவாத கிலோ என்ன விலையில பாத்தியார் கேட்பாரு போல இருக்கே. அப்பா அவியலை வெளியே அனுப்பிட்டு உள்ள வாங்க. யாரடியவா ஆம்பளைகளை பேசிட்டு இருந்தா குறுக்கால பேசுறவ? கல்யாணம் அவளுக்கு தானுங்களே. அதுக்கா யார் முன்னால என்ன பேசுறது? நான் ஒண்ணு தப்பா பேசலீங்க, நீங்க தான் தப்பா வந்திருக்கீங்க. இந்த 50,000 கவுண்டர் இதுவரை அவமானப்பட்டதுல நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். என்னால தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண முடியும். பொண்ணு கேட்டு ஒரு ஆம்பளைய வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரு பொண்டாட்டிய வீட்டுல வச்சுட்டு அவ புடவையை கட்டிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கல. என்னை ஆம்பளையான்னு கேட்ட காமிக்கிறேன் ஆம்பளைன்னு. போறவங்க திரும்பியா தைரியமா இருமா. கேப்பா சாவு வீட்டுல கூட உன் புத்தி உன்ன விட்டு போகலையா? கட்டின புருஷ குத்துக்க லாட்டு இருக்கா? அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம அவன் குழந்தை அழுக்கு சொல்றியா? ஏன்டா டே சும்மா இருங்க, நீங்க வர நேரங்க. ஒரு வாரம் கூட சொல்லியா பாருங்கய்யா சேலம் வரைக்கும் இருக்குமா? இருக்கட்டும் தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கிறியா? பாருங்க ஐயா, கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம், கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம், கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாம செத்த பணத்தை கால் இருந்த கொலுசு அத்தீது திங்குது. இது வாய சும்மா விடலாமா? அந்த பணம் தூக்கி கீழே போட்டு இவனை தூக்கி அதை வைக்கிற விடுறாவன. இந்த நாய் நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா? இந்த கொலுசு ஐயா சுடுகாட்டுக்கு எனக்கு சேர வேண்டிய பாக்கி வராம 4 நாளைக்கு 6 நாளும் பரவாயில்ல. இந்த பணத்தை யாரும் எடுக்க கூடாது. நேரதுக்கு அப்புறம் நீ எடுத்துக்கறியா? அண்ணே ரோஷா இருந்தா ஊர்ல வசூல் பண்ணி கொடுங்க. அது இந்த ஊர்ல மத்த பசங்களுக்கு ஒரு பாடமா அமையட்டும். ஆசையா எவ்வளவு வாங்கின? 5,000 ரூபாய்ங்க. கடனை வசூல் பண்ண இதுவா என் நேரம்? நீ இறக்கம்ல ஜென்மம். 6,000 போதும், எடுத்துட்டு போ. இப்ப தூக்கலாம். இனிமே நாங்க எப்ப வேணாலும் தூக்குவோம். மூடிட்டு கிளம்பு. டேய் தூக்குங்கடா, குடிங்கடா. என்ன துணிஞ்சு வச்சிருக்கீங்க? என்ன தகரத்தை வச்சா தட்டிட்டு இருக்க? எப்பா உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருமா? நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன். அதுவும் இந்த உருப்படாத சொரியா கூட சொன்னேன். இவன் 1 மாசமா குளிக்காம இருக்கான், அதான் குளிப்பாட்டி கூட்டு போலான்னு வந்தேன். அவன் சொன்னானா? அவன் அண்ட புழுக ஆகாச புழுக. அந்த நாய் பிறந்ததுல இருந்தே குடிச்சது இல்லப்பா. இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா? அதை விடுங்க. என்ன பொம்பளை துணியை துவைக்கிறீங்க? ஆமாண்டா, என் பொண்டாட்டி புடவை தான் துவைக்கிறேன். நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை போயிலா? பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கெடுக்கிறவன் தாண்டா ஆம்பளை. என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா. பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல, நீங்க உள் பாவடையில துவைச்சிட்டு இருக்கீங்க. துவைக்கிறது நாய் போச்சு, அது உள்ள கட்டுதா இருந்தா வெளிய கட்டுதா இருந்தா துவைச்சு போட வேண்டியதானடா. ஒரே பாவாடை. என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேக்கும். அப்ப ஆம்பளை குரல் எப்ப வரும்? அது அண்ட்ராய்டு துவைக்கும் போது வரும். ஏயா ராசையா, நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற, அதுல தம் கட்டுற, இதுல தம் கட்டுறங்கறியா? 100 எண்ணெய் வரைக்கும் உன்னால அந்த தண்ணியில தம் கட்ட முடியும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ராசையா 200 எண்ணெய் தம் கட்டும். அப்படியா? ஆமா. எங்க கட்ட சொல்லு பாப்போம். பாப்பா ஆ 1 ஆ 2 அச்சே நாயா, இந்த தண்ணிக்குள்ள இறங்கல, அதுக்குள்ள ஏன என்றா? 100 வரைக்கும் இருக்க முடியும் கேட்டீங்க, 500 வரைக்கும் இருக்கம் பார். டேய் 1 2 ஒழுங்கா என்றா. ஆ 20 22
என்னையா பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்க இல்லம்மா, பாரு இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான். வாங்கண்ணே. ஓ, உனக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு வெக்கம் தான், போறேன். போங்க போங்க போங்க, போய் தொலைங்கடி. அப்புறம் அந்த மூட்டை எல்லாம் எடுத்து. இல்லடா ராவுத்தர் பேரா, எங்க போயிட்டு வர? ஒரு ஆடுதான் போட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்கேன். சந்தைக்கு எதுக்கு? தோல் விக்க போறேங்க. தோல் என்ன விலை? 50 ரூபாய்ங்க. ஆடு? அது 500 ரூபாய்ங்க. தோல் ஆடு. சரி, இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு. இந்தாங்க அண்ணா. சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வடக்கண்ணா. போறேன். ஆட்ட தூக்கி காட்டு. தூக்க முடியலண்ணே. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தேரும். 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா அமுக்கிறீங்க மாமா? டேய், 250 ரூபா ஒரே ரேட்டு கொடுத்துறியா? 300 குறைய மாட்டேன். டேய், சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க. 250 ரூபா ஒரே ரேட்டு. இங்க இருங்க, உங்களுக்காக 25 ரூபா குறைச்சிக்கிறேன். இது நடக்கிற கதையில 250 ரூபா என்ன சொல்றேன்? வாங்கிக்கங்க மாமா. சரி, என் மரப்பண்ண சொல்லுது, கொடுங்க. கொட்டாங்க. எனக்கு மிச்சக்கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு, நல்ல உடம்ப தேத்துக்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா, துணி எடுத்து ஆட்ட புடி. எடு துணிய. இத மாட்டிக்கோ, இத பாரு செயின், இத தொங்க விட்டுக்கோ. சொல்லுகளே, இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவை பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன், இல்லா காட்டி அறிவாறு எடுத்து நடு மண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன். போனா இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும். அப்புறம் நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. அங்க பார், அவன் சொல்றத கேள். முதலில் ஏற்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது, அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் பையனை மட்டும் தாடி அடிக்கிற. யோ, திருடுறதே இவனுக்கு பொழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு ஏன் வீட்டுல கை வச்சாயா? அப்படியா? என்னன்னு தெரியல, அத சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயின், அப்புறம் சிவப்பு கல் வச்ச அட்டிய, அப்புறம் 6 தங்க வளையம். இவ்வளவு தெரியலானா? என்னடா வெண்ண, அடி தாங்க முடியல. அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. யாருடா கொடுத்தா சொல்றோம்? இங்க பாருங்க, நான் அவர்த்த மட்டும் சொன்னேன், உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. இது நல்ல காலம் பொறுக்கறதாடா? நல்ல சாப்பிடு.
எங்கடி சட்டில பால் காணோம்? குழம்பு காரமா இருக்கனா அதிலிருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு ஊற்ற. பால் சோறு எங்க பால் சோறு? என் வாழ்க்கையவே நாசம் பண்ண நாய், இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்வரே நடத்துடாம பண்ண நாய், உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு பால் சோறு. ஏன் பையனை போட்டு அடிக்கிறீங்க? என்னது ஓம் பையனா? ஆமாயா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டுருந்தேன். எது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான், ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான், இது வரைக்கும் வாடகை வரல. நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா, இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு விடுவேன், இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. போடா மாமியார். பாத்தியா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதல் நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதல் பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வர, அது வரைக்கும் நான் தாங்க முடியாது. முதல் பகல் வை, போ தெல்லக்கிலே, போய் ரெடி ஆக்க. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? என்னடா இது? இது என்னடா வைக்கிற வெட்டிங் சாமி? பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமா சாமி. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, ரெண்டு வடை கொடுங்க. வடையா? தர்றேன் தர்றேன். போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். போ. நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க, இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம். இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலிதான், சந்தோஷம்தான். நம்ம முதலமைச்சருக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்ட இந்நேர டம்மா. யாரா அது? சீக்கிரம் வாங்கண்ணே. நீயா? ஏன் வந்த? என்ன மன்னிச்சிருங்கண்ணே, மன்னிக்கிறேன். போடா, அவசரப்படாதீங்கண்ணே. அவசரம் தான் போடா. இல்லண்ணே, நான் எப்பவும் திருடுறது மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியில திருடிட்டேன்னே. அதனால ஒண்ணு பரவாயில்ல, போடா. என் மனசாட்சி கேட்கலண்ணே. கேட்கலன்னா பரவாயில்ல, போ. அதனால உண்டியல இங்க நிக்கல, போ. உண்டியல உண்டியல பைலர் கீழே வச்சுட்டேன்னே.